ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க வீடியோ சுனிஷா ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ தான். ஸோ நிறைய தம்ப்னெயில்ஸ் வந்து நான் பார்த்தேன், சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் மேக்கப் அப்படின்னாலே வந்து நான் நிறைய வந்து வாங்கி ட்ரை பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய, நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் மட்டும்தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா அதிலே இருந்துப்பேன், ரொம்ப வந்து அடுத்தடுத்த ஃபவுண்டேஷன் நான் தேட மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது நிறைய ரிவ்யூஸ் இருந்து நான் பார்த்தேன். பட் இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. நிறைய ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்ததை பார்த்தேன், சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மேபிலின் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சுனிஷா ஃபவுண்டேஷன் வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பம்ப் ஸ்டைலில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரவுண்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டூ லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துடணும். இது வந்து ஆக்சுவலி நான் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிட்டேன், அதனால் எனக்கு வந்து ஆக்சுவலி எந்த லீக்கேஜுமே இல்லை. லீக்கேஜே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக கம்ப்ளீட்டாக தான் நமக்கு வந்துருந்தது. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஃபவுண்டேஷன் வெளியே வந்துச்சு. ஸோ அதை தான் இது. மற்றபடி அதுவாக எந்த லீக்கேஜுமே எனக்கு ஆகவே இல்லை. க்ரீம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இது பார்த்தோன்னே தெரியுது இது என்னோடய ஷேட் கிடையாது. ஆக்சுவலி இந்த சுனிஷாவில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்க கொடுக்குற ஷேடு தான், நம்மளாக ஒரு ஷேடு வந்து ட்ரை பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக வந்துடும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துடும். எனக்கு பயங்கர லைட்டாக வந்து ஒயிட்டாக வந்திருக்கு. ஆக்சுவலி இது வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது. இது வந்து கண்டிப்பாக என்னோடய ஸ்கின் டோனுக்கு இது செட்டே ஆகாது அப்படின்னு தோணுது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கையில் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிசி க்ரீம் மாதிரியோ ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரியோ தெரில. இதை பார்க்குறதுக்கு ஒரு ப்ரைமர், ஒயிட் லேயராக இருக்க ப்ரைமர் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரியோ தான் தெரியுது பார்க்க. சரி ஓகே. உள்ளே வந்து நமக்கு ப்ரஷ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பஃப் ப்ரஷ்ஷு. சரி ஓகே. உள்ளே வந்து நமக்கு ப்ரஷ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பஃப் ப்ரஷ்ஷு. இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய கையில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து போட்டது, இது போடாதது. இது வந்து கொஞ்சம் ஒரு என்னோடய ஸ்கின் டோனோட கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு கேமராக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தெரில. பட் இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு, ஸ்கின்னோட ஸ்கின்னாக பிளெண்ட் ஆகிடுச்சு. அண்டு ரொம்ப வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் ஒரு ஒயிட் லேயர் மாதிரி இருக்குது. சரி ஃபேஸில் போட்டு பார்ப்போம், அப்போ தான் உண்மையிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரைமர் போட்டுக்கிறேன். ப்ரைமர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம போர்ஸ்குள்ளே அந்த க்ரீம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நார்மலாக போடுறது, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ இதனால் ஒன்றும் ஆகாது, ஜஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன், அப்போ தான் ஸ்கின் பாலாகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா கொஞ்சம் டார்க் சர்க்கிள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ எந்த கலர் கரெக்ஷனோ எதுவுமே கன்சீலர் எதுவும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன், அப்போ தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சைடை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, எனக்கு சுத்தமாக இந்த ஷேடு வந்து செட் ஆகலை, பேய் மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து கழுத்துலேயும் போடணும் போல், ஏன்னா ஃபேஸ் ஒரு கலரில் நெக் ஒரு கலரில் தெரியுது. இது பார்த்திங்கன்னா பிளெண்டிங் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா வந்து ஃபேஸோடு செட் ஆகுது, ஸ்கின்னோட அப்படியே செட் ஆகிடுது. நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம் அப்படிங்க மாதிரி இல்லாமல் பயங்கர லைட்டாக தான் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு ஹெவி ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைட்டாக இருக்குது. பட் வந்து நல்ல கவரேஜ் கொடுக்குது நமக்கு. பட் எனக்கு இந்த ஷேடு வந்து சுத்தமாக செட் ஆகலை, பயங்கர லைட்டாக இருக்குது எனக்கு.
ஸோ அவ்வளோதான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பிளெண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஓகே ஓகே டைப் தான், நல்லா தான் இருக்குது, இது நல்லாவே இல்லை மோசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்கின்னோட செமையாக மேட்ச் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக வந்து இப்படி தொடலாம், மற்ற ஃபவுண்டேஷன் போட்டால் கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, தொட்டால் எதாவது ஆகிடுமோ அப்படிலாம் இல்லாமல் அப்படி ஈஸியாக தொடலாம். அந்த மாதிரி ஸ்கின்னோட ஸ்கின்னாக வந்து அப்படியே ஒட்டிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணேன், ஏன்னா ரொம்ப ஸ்கின்னோட ஒட்டுற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு சிசி க்ரீம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரைமர் போட்டுக்கோங்க, இல்லை அது போர்ஸ்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிம்பிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்குது, ரொம்ப வந்து எப்படி சொல்ல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கு. பட் இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபேக் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஷேட் கொடுக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக வந்துருக்கு, ரொம்ப ஒயிட்டாக வந்திருக்கு. இதை விட டார்க் கொடுப்பாங்களா இல்லை எல்லாருக்கும் இதே ஷேடான்னு தெரில, நம்ம எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஆர்டர் பண்ணால் நமக்கு கிடைக்குது அவ்வளோதான். இது என்ன ஷேட் கொடுக்குறாங்கங்கிறது அவங்களோட டிசிஷன் தான். ஸோ நம்ம வந்து எல்லோரும் ஒரு ஒரு ஸ்கின் டோனில் இருப்போம், ஸோ அதுக்கேற்றாப்புல இது இருக்குமா அப்படின்னா அப்படி தெரில. பட் வந்து எனக்கு யூஸ் பண்ணும்போது வெள்ளையாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் எனக்கு நல்ல ஸ்கின்னோட செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ ஸ்கின் ஷேடை கூட கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு, பட் வந்து போட்டதுக்கப்புறம் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து இது டார்க் ஷேடுக்கு, டார்க் ஸ்கின் டோனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இதை மேட்ச் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குது. மித்தபடி வந்து இதில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து இப்போ வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு நான் கையில் போட்டு, ஸோ கையில் போட்டது பாருங்கள் இன்னுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்து போட்டது இது போடாது. ஸோ வாட்டர் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்குறேன், அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சுருக்குறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ சூப்பராக வந்து தண்ணி இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே திருப்பி பார்க்கலாம். ஸோ ஒரு டாட் கூட எனக்கு வரல, ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு தண்ணி மட்டும் உறிஞ்சிருச்சு, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது வாட்டர் ப்ரூஃப் தான், நோ ப்ராப்ளம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒர்த்து தான், ஏன்னா சூப்பராக வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, அதுவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸ்கின்னில் ரொம்ப லைட்டாகவும் இருக்குது, ரொம்ப வேர்க்காத மாதிரி ஃபீல், ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம், பட் நல்ல கவரேஜ் கொடுக்குது நமக்கு. இதோட ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடு வந்து அவங்க சூஸ் பண்ணி கொடுக்குறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது. நான் கூட நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்தேன், நான் வந்து இது வாங்கும்போது இது வைரலாக போது இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம். இது எவ்வளோ கிராம் இருக்குது அந்த மாதிரி பார்க்கல, அப்புறம் பார்த்தா தான் தெரியுது 20 கிராம் தான் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணும்போது தான் பார்க்குறேன் என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் தான் இருக்குது. 20 கிராமுக்கு வந்து நமக்கு ஒரு 350 ரூபா கிட்ட நம்ம செலவு பண்ணுறோம், பட் இதே வந்து 400 ரூபா கிட்ட நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மெபிலின் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வாங்கலாம். அது இவ்வளோ பெருசு இருக்கும் அண்ட் அவ்வளோ இருக்கும், அது எவ்வளோ கிராம் எனக்கு ஞாபகம் இல்லை, நிறையா இருக்கும், ரொம்ப மாதங்கள் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கூட அது, அதுவும் ரொம்ப நல்ல ஃபினிஷ் கொடுக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். வந்து நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். மித்தபடி வந்து கன்ஃபார்மாக இது வாங்கி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு ஷேடு தான் வந்து வருது, எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் வந்துட்டு இது என்னோட சைட்லேருந்து நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பார்க்கணும், அது எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணா மட்டும் இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் போதும். மித்தபடி வந்து இதே ரேட்டுக்கு நீங்கள் இன்னுமே நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட சைட்லேருந்து ஓகே ஓகே ப்ராடக்ட் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கே சிலதுரம் வீடியோ பார்த்ததுக்கு. இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து நான் ட்ரை பண்ணி ரிவ்யூ கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தவறாமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இல்லை வந்து வீடியோலேயே ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி ஃபஸ்ட் ரிவ்யூ போட்டோன்னே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிலதுரம் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பாய்.